இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் யசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சின்னத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேர் அருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். திருவருகை காலம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம். இந்த நாளில் அமைதியின் திரியை நாம் ஏற்றுகின்றோம். திருமுழுக்கு யோவான், மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற ஒரு அழைப்பை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக அவருடைய பாதையை செம்மையாக்க வந்த திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள் என்ற அழைப்பை எல்லா மக்களுக்கும் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக பலர் அவரிடத்திலே வந்து பாவத்தை அறிக்கையிட்டிருக்கின்றார்கள். திருமுழுக்கு யோவானும் அவர்களுக்கு யோர்தான் நதியிலே திருமுழுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அதே வேளையில் இந்த திருமுழுக்கு யோவான் மனம் மாறுதலை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறார். அதாவது, வெறுமனே பாவத்தை அறிக்கையிட்டால் மட்டும் போதாது, அதற்கான பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் தவறு செய்திருக்கிறோம் என்று சொன்னால், நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்பதோடு முழுமையான மன்னிப்பு நமக்கு கிடைத்து விடாது. மாறாக அந்த தவறை சரி செய்ய வேண்டும், அதற்கான இழப்பீட்டு காரியங்களை செய்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான மனமாற்றமாக அது இருக்கும்.
அப்பொழுதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கும் என்பதை திருமுழுக்கு யோவான் மிக தெளிவாக சொல்லித் தருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதற்கு ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணம் சக்கேயுவினுடைய மனமாற்றம். சக்கேயு ஆண்டவர் இயேசுவிடத்திலே சொல்லுவார், நான் யாரையாவது ஏமாற்றி சம்பாதித்திருந்தால் 4 மடங்காக நான் அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன். இன்னுமாக என்னுடைய சொத்தில் பாதியை விற்று நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுவார். இது ஒரு மிகச்சிறந்த மனமாற்றத்தின் அடையாளம். அதேபோல ஊதாரி மைந்தன் ஓமையிலே பார்க்கின்றோம். அந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையிடத்திலே சண்டை போட்டு கொண்டு அவரிடத்தில் இருந்து சொத்தை வாங்கி கொண்டு தொலை நாட்டிற்கு சென்று விடுகிறார். தந்தையின் அன்பை புரிந்து கொள்ளாமல், தந்தையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் தவறு செய்து விடுகிறார். பின்பு அவருக்கு அறிவு தெளிவு கிடைக்கிறது. அறிவு தெளிவு பெற்றவராய் சொல்லுவார், என்னுடைய தந்தைக்கு எதிராகவும் விண்ணக தந்தைக்கு எதிராகவும் நான் தவறு செய்து விட்டேன், இனி ஒருபொழுதும் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதியையும் எடுத்துக்கொண்டு என் தந்தையினுடைய வீட்டிலே ஒரு வேலையாளை போல நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று தந்தையிடத்திலே அவர் திரும்பி வந்தார். தன்னையே தாழ்த்தி கொண்டார், மகனுக்குரிய உரிமை கூட எனக்கு தேவையில்லை, ஒரு வேலையால் ஒரு அடிமைக்குரிய உரிமை என்னுடைய தந்தையின் வீட்டில் கிடைத்தாலே போதும் என்ற அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டு வந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஊதாரி மைந்தன் இந்த மனமாற்றத்திற்கு முன்பு தான் பெரியவன் என்று நினைத்திருந்தான். தன்னிடத்திலே பணம் இருக்கிறது, எல்லாம் இதை வைத்து செய்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார். அந்த ஆணவம் இங்கே அடிபட்டு போய்விட்டது. அந்த ஆணவத்தை அவர் தூக்கி எறிந்து விட்டார். தாழ்ச்சியின் உருவாய் தன்னை மாற்றிக்கொண்டார். இதுதான் அவர் செய்த பரிகாரம், இதுதான் அவர் செய்த முக்கியமான ஒரு இழப்பீடு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த ஊதாரி மைந்தனை போலவும் நம்முடைய தவறை நாம் சரி செய்து கொள்ளவும், சக்கேயுவை போல நாம் செய்த பாவத்திற்கு செய்த தவறுக்கு நாம் பரிகாரம் செய்து கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். அதுதான் ஒரு உண்மையான மனமாற்றமாக இருக்கும். இதோ கிறிஸ்துவுடைய வருகைக்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில திருமுழுக்கு யோவானுடைய அழைப்பிற்கு நாமும் செவி கொடுத்தவர்களாய் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை தயாரிக்கும் விதமாய் மனம் மாறுவோம். நாம் ஆணவத்தோடு இருந்திருக்கலாம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். அந்த ஆணவத்தோடு நாம் யாரிடத்திலே பேசினோமோ, யாரிடத்திலே அப்படி நடந்து கொண்டோமோ அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு தாழ்ச்சியோடு அந்த இடத்துல இருக்க பழகி கொள்வோம். யாரிடத்திலாவது நாம் பொய் பேசி இருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்டு இனி வரக்கூடிய நாட்களிலே உண்மையை பேசுவோம். இன்னும் யாரிடத்திலாவது நாம் விட்டு கொடுக்க மறுத்து, அன்பை வெளிப்படுத்த மறுத்து, வெறுப்போடும் கோபத்தோடும் நடந்திருந்தால் இந்த நாளிலே மன்னிப்பு கேட்போம். அன்பை நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய செயல்களிலும் வெளிப்படுத்துவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாரிடத்திலாவது நாம் சண்டை போட்டு இருக்கிறோம் என்றால் அவர்களிடத்திலே சென்று நம்முடைய தவறுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பதோடு இனி வரக்கூடிய நாட்களில் யாரிடத்திலும் சண்டை போடாமல் இருக்க முயற்சி செய்வோம். இப்படியாக மனமாற்றம் என்பது நம்முடைய சொல்லிலும் செயலிலும் இருக்கட்டும். செயல் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று யாக்கோபு சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூடிய வாழ்க்கையை வாழுவோம், மனம் மாறுவோம். ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க. அனுதினமும் எங்களை மன்னித்து அன்போடு வழிநடத்தும் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கடந்த நாட்கள் முழுவதுமாக ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து வந்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய அருளுக்காய் ஆசீர்வாதத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய நாமத்தினால் ஒன்றாய் கூடி ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையிலே ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும். எங்களுக்கு உதவி செய்ய எங்களோடு தங்கி இருந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே, இதோ அந்த நாளிலே நாங்கள் செய்த தவறுகளையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு மேலான மன்னிப்பை கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இதோ அந்த நாளிலே நாங்கள் செய்த தவறுகளிலிருந்து மனம் மாறுவதற்கு, அந்த தவறுகளை சரி செய்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு ஞானத்தை தருவீராக, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த நாளிலும் கூட நோயாளர் ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும். பொருளாதார ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. முடிவெடுக்க முடியாமல் மன குழப்பங்களோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும். தூய ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, பய உணர்வுகளிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலையை தாரும். மன குழப்பங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் எங்களுக்கு நேராதபடியாய் ஆண்டவரே உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் நீர் எங்களை வழிநடத்துவீராக. படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் ஒழுக்கத்தையும் கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவரே நீர் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் அச்சுபிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே உடைய வருகைக்காய் நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யவும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளவும், ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்தவும் நீர்தாமே உதவி செய்யும். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்த நபர்களுடைய ஆன்மை இளைப்பாறுதலுக்காய் அச்சுபிக்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக. இயேசுவே, இதோ குழந்தை செல்வத்திற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய திருவுளத்தின்படி ஆசீர்வதித்து நீரே அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய உயிர்த்து இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன்.